விண்ணிலிருந்து மழை பொழியுமா? விதைத்த விதைதான் விருட்சமாகுமா? ஏக்கத்தில் திளைக்கும் விவசாயிகளுக்கு மழைமகள் மழையை பொழிந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியையும் பயிர்களுக்கு வளர்ச்சியையும் தரவில்லை இன்றைக்கே. மனித வாழ்வில் கணினி வந்ததால் கழனியெல்லாம் காணாமல் போனது. இன்றைக்கு வேளாண்மை தொழில் அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்கின்ற நிலையில், இயற்கை உரம் மூலம் கிடைக்கிற நீரை கொண்டு திறன்பட பல வகையான பயிர்களை பயிரிட்டு நல்ல மகசூலை பெற்று வருகிறார் புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயி அழகு. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரான இவர் நவீன காலத்திற்கேற்ப வேளாண் பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க எத்தனையோ நவீன முறைகளும் இரசாயன உரங்கள் வந்தாலும் தமக்கு சொந்தமான நிலத்தில் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மாமரம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, சப்போட்டா, எலுமிச்சை, சோளம், நிலக்கடலை, மிளகாய், கடலை, வெண்டை, பயிறு வகைகள் என்று அனைத்து வேளாண் பயிர்களையும் சவுக்கு, தேக்கு, சிகப்பு சந்தனமரம் போன்றவற்றையும் பயிரிட்டு அவற்றை பராமரிப்பு பாதுகாப்பிலேயே தம்மை அர்ப்பணித்து வருகிறார். இயற்கை விவசாயத்திற்கு குறைந்த அளவு நீரை கொண்டு தகுந்த முறையில் விவசாயம் செய்யலாம் என்றும், தங்கள் நிலத்தில் பயிரிட்டுள்ள ஒரு முருங்கை மரத்தில் சுமார் 2000 முருங்கைக்காய்கள் வரையும் காய்க்கிறது என்றும், குறைந்த ஏக்கரில் இயற்கை விவசாயம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும், விளைநிலங்களை எல்லாம் விளைநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிலங்களிலும் மகசூலுக்காக பல்வேறு இரசாயன உரங்களை போட்டு விளைவிப்பதால் இவற்றை உட்கொள்பவர்களின் ஆயுளும் குறைந்து வருகிறது. இயற்கை உரங்களில் பயிரிட்ட வேளாண் உணவுகளை உட்கொண்டால் ஆரோக்கியத்துடன் வாழலாம் என்கின்றார் மகிழ்ச்சியுடன். அதிகபட்ச வளர்ச்சி இருக்கும், அதே நேரம் எவ்வளவு அதிகபட்ச வளர்ச்சி இருக்கோ அவ்வளவு அதிகபட்சமான நோய் தாக்கம் இருக்கும். இப்ப நாங்க செயற்கை உரம் போடாததுனால எங்களுக்கு நோய் தாக்கமும் இல்லை, வளர்ச்சி ஒரு லிமிட்டோட இருக்கு. அதனால இதை சாப்பிடுறவங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது, நம்ம கேரண்டியா கொடுக்கலாம். செயற்கை உரம் போடுறதுனால மண்ணுடைய வளம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு காணாம போகுது. 4 வருஷம் தொடர்ந்து போட்டியெல்லாம் அப்புறம் அந்த மண்ணு ஒண்ணுக்குமே ஆகாது. இயற்கையை வதைத்து இன்னல்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், இயற்கையை பாதுகாத்து இயன்ற அளவு இயற்கை உரங்களை பயன்படுத்தி பயிரிடுவோம். நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம் அனைவரும். லோட்டஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஆரோக்கியராஜ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.